ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போற இனிமே பை த கிரேஸ் ஆஃப் காட் சீசன் ஒன் எபிசோட் ஃபைவ் தான் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத்த எபிசோட் பார்க்கலனா பாக்கலாம் பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக் குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே எலியார எவன் இருக்கா இந்த மாதிரி நீ என்ன பண்ண இருக்க அதுவா இந்த மாதிரி மெட்டாஸ்லைம் வந்து அங்க இருக்க பிசிக்கல் அட்டாக் எல்லாம் அதெல்லாம் தாங்க முடியும் அதெல்லாம் நான் வந்து பாத்துனு இருக்கேன் மற்ற விஷயத்தால இது வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுன்னு ஆனா அதுக்குன்னு இதை வந்து நான் அஃபெக்ட் பண்ணலாம் ஒன்னும் பண்ணல நான் ஜஸ்ட் இதோட ரியாக்ஷன் நான் பாக்கணும் அதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன் இதுக்காகவே ஃபர்ஸ்ட் நம்ம ரியோமாவும் அங்க இருக்க பாய்சன் ஸ்லைமோட சொல்யூஷனை எத்தனை போய் பாக்குறான் இதுக்கப்புறம் ஸ்டிக்கி ஸ்லைமோட சொல்யூஷன் எத்தனை போய் பார்க்கறான் லாஸ்டா அவனும் ஆசிட் ஸ்லைமோட சொல்யூஷன் எத்தனை போய் காட்ட அது பார்த்தா கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்குது இதை பார்த்து நிற்க எலி யாரையாக்கும் புரியுது இது வந்து அதை பார்த்து பயப்புதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல ஏன்னா ஆசிட் வந்து மெட்டலியா இருக்கும் சோ தான் இது வந்து நடுங்குது இன்னைக்கு எவ்வளவே போதும் சாரி மெட்டஸ்லைம் இன்னைக்கு வந்து நான் உன்ன ரொம்ப பயமுத்திட்டேன் போல ஆனா அதுக்குள்ள அதுவும் பார்த்தா கிளியர் வர ஆரம்பிக்குது இப்படி இதையும் அவன் பார்த்து நிற்கும் போது வெளியில இருந்து நிறைய அட்வென்ச்சர் வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதனாலயே நம்ம ரியமாவும் அங்க இருக்க டைமென்ஷன் ஹோல ஓபன் பண்ணி அதுக்குள்ள எல்லா ஸ்லைமையும் அம்பிடுறான் இவங்க வந்து சொல்ல போனா அந்த மைனை தான் போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அங்க நிறைய மாஸ்டர் வந்து இவங்க கொல்லணும் அங்க எளியத குட் லக்னு விஷ் பண்றா நம்ம ரியமாக்கு நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் மைனு கிட்ட வந்துடுறாங்க அங்க இருக்க அந்த லேடியும் புரிய வைக்குது இதுக்குள்ள மேண்டிஸ் இருக்கு கேவ் பேட்ச் இருக்கு கூட்டி குட்டியான எலி இருக்கு ஆனா அதுக்குன்னு அது ரொம்பவும் ஸ்ட்ராங்லாம் இல்ல ஆனா இன்னும் ஒண்ணுன்னா அங்க வந்து நிறையவே எலி கூட்டம் இருக்கு அதுதான் ஒரு பிரச்சனை ஆனா அதுக்குன்னு நீங்க கவனம் இல்லாம இருக்காதீங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க இதுக்கப்புறம் அவங்களும் அந்த மைன் குள்ள போய் நடக்க ஜெஃபும் சொல்றான் பரவாயில்ல எரியுமா நீ வந்து எஃப் ரேங்க்குக்கு ப்ரொமோட் ஆயிட்ட போல இது கேக்குற மீயாக்கும் அவ்வளவு சந்தோஷம் பரவாயில்ல எரியுமா நீ வந்து நல்ல காரியம் தான் பண்ணிருக்க அங்க ஜெஃப்பும் சொல்றான் நீ வந்து இந்த மிஷினையும் நீ வந்து பக்கவா பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் நீ வந்து ஈ ரேங்குக்கே ப்ரொமோட் ஆயிடுவேன் இவங்க முன்னாடி போய் நடக்கும் போது அங்க பார்த்தா ரெண்டு ரூட் வந்து ஆசாகிய சொல்றான் இந்த மாதிரி நாங்க வந்து இந்த ரூட் வழியா போறோம் நீங்க அந்த ரூட் வழியா போங்க அங்க ரீமாவோட குரூப் போய் நடக்கும் நம்ம மீ

இந்த யூலோ ஸ்லைம்ஸ் ஒட்டு மொத்தமா கண்ட்ரோல் பண்றான் அங்க வெளியிலாவும் கேக்குறான் இந்த மாதிரி நீ வந்து என்ன விதமான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவ நான் வந்து மோஸ்ட்லி போ இல்லனா அந்த நைஃப் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனா அதுக்கும் மேல என்கிட்ட அட்டாக் மேஜிக் இருக்கு அதனால நான் கவலையே இல்லாம மேஜிக் யூஸ் பண்ணிக்கூட சண்டை போட முடியும் அப்பனா உன்னால இந்த பறக்கிறம் இருக்கும் அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ஏதாச்சும் வந்தா நீ வந்து பாத்துக்கோ ஏன்னா நீ தனியாளு நீ ஒரே தான் இருக்க இந்த மாதிரி குரூப்ல அட்டாக் மேஜிக் யூஸ் பண்ற மாதிரி அங்க மீயாவும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கும் அட்டாக் மேஜிக் எல்லாம் தெரியும் இருந்தாலும் நான் பீஸ்டா இருக்கனால என்கிட்ட போதுமான அளவுக்கு மேஜிக் வந்து அவ்வளோ சுரக்காது அங்க சீலியாவும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு வந்து அட்டாக் மேஜிக் எல்லாம் வராது இருந்தாலும் என்னால ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியும் அதுக்குள்ள அங்க பார்த்தா நிறையவே மேண்டிஸும் வர ஆரம்பிச்சது ஆனா இவங்க அதெல்லாம் அசால்ட்டாவே போட்டு தள்ளிடுறாங்க பரவாயில்ல இதெல்லாம் ரொம்ப வீக் வந்தது இப்படியே இவங்க முன்னாடி போய் இருக்க அங்க பார்த்தா நிறைய பேட்ச் வந்தது என்னது இது எவ்வளவு பேட்ச் இருக்கு நம்ம கீழே எல்லா பேட்சையும் அழிக்கிற மாதிரி ஏதாச்சும் வழி இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா அதுக்குள்ளேயே ரியமா சொல்றான் ஒரு வழி இருக்கு அதுக்கு நான் மேஜிக் ஏதாவது யூஸ் பண்ணோம் இது ஒரு பேரு சவுண்ட் பாம் என்ன மேஜிக் அது நான் வந்து இது வரைக்கும் கேள்வி கூட பட்டது இல்ல சரி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதனாலேயே அவனு ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பேரியரை கிரியேட் பண்ணுறான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவனு சவுண்ட் பாம் மேஜிக் யூஸ் பண்ண அங்கே இருக்க பேட்ச் எல்லாமே செத்து போயிடுது உள்ளே பார்த்தா கொத்து கொத்தா பேட்ச் எல்லாம் செத்து கிடக்குது இதை பார்த்து நடக்க எல்லாருமே ரியோமாவை அங்கே பயங்கரமாக பாராட்டி நிற்காங்க அங்கே ரியோமாவும் அவனோட ஸ்லைம்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்க அதுவும் அந்த பேட்சை சாப்பிட ஆரம்பிச்சிது நெக்ஸ்ட் சீனில் வெளியில வர வெளியில் பார்த்தா அங்கே வார்கன சொல்லணும் இருக்காரு உள்ளே வந்து நீங்கள் ரெண்டு இதை வந்து அழிச்சிட்டிங்க இருந்தாலும் நாங்கள் இப்போ தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு காப்ளினோட கேங்கும் உள்ளே இருக்குது எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா உள்ள ஒரு ஐநூறு காப்ளின் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க அதையும் போட்டு தள்ளணும் இதனாலேயே நாங்க வந்து வெளியில இருக்க என்ற சிலத்தையும் பிளாக் பண்ணிடுறோம் உங்களோட வேலை என்னன்னா உள்ள போயிட்டு உள்ள இருக்க காப்ளின்ஸ உள்ளே நீங்க போட்டு தள்ளணும் இதனாலேயே அவங்களும் அவங்களோட பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உள்ள வெளியாவும் மீயாவும் அந்த காப்ளின்ஸ விருப்பத்த இதனாலேயே காப்ளின்ஸோட கூட்டமும் பின்னணி வந்து ஆனா வெளியாவும் மீயாவும் அங்க தப்பிச்சிடறாங்க அங்க பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தையும் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அது உள்ள பார்த்தா பாய்சன் ஸ்லைமோட ஃபுல்லா பாய்சனா இருக்கு அதுக்குள்ள விழுந்து நிறைய காப்ளின்ஸ் வந்து அப்படியே செத்து போயிடுது அதுல இருந்தோ சில பல காப்ளின்ஸ் வந்து தப்பிச்சு அது இருந்தாலும் நம்ம ரியமா வந்து அவனோட ஏரோஸும் அவனோட கத்தியை வச்சு அதை போட்டு தள்ளிடுறான் அது ரெண்டு தெரியும் சொல்ல அந்த பாய்சன் ஸ்லைமோட பாய்சனஸ் ஆன சொல்யூஷன் தான் இருக்கு அதனால மோஸ்ட்லி நிறைய இதை வந்து அப்படியே செத்து போயிடுது இந்த சைடு வெளியாவும் அவங்க தாக்கி நடக்கும் போது வெளியா சொல்றான் வந்து இன்னமும் நிறைய காப்ளின்ஸ் இருக்கு போல அழி கழிக்க அது வந்து நேதா இருக்கு அவங்களோட அம்பு கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆக ஆரம்பிக்குது அங்க யாரெல்லாம் எல்லாம் இன்ஜூர் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் அந்த ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணியும் ஹீலிங் ஸ்லைமை யூஸ் பண்ணியும் அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு அவங்க அழி கழிக்க அங்க பார்த்தா காப்ளின்ஸ் வந்து நேரக்கா இதனாலேயே வார்கனுக்கும் ஒண்ணும் புரியல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இங்க நிறைய இருக்கு போலயே இத பாத்து நேரக்கா ரியமாக்கும் புரியுது இதுக்கு மேல இவங்க எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது போல சரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாருமே பின்னாடி போங்க என் கிட்ட ஒரு வழி இருக்கு நான் வந்து சவுண்ட் பாம்பை யூஸ் பண்ண போறேன் இதனாலயே அவனும் டைமென்ஷன் போர்ட்டல உருவாக்கி அதுக்குள்ள இருக்க ஸ்லைம் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரான் இப்போ டைம் வந்துச்சு காய்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட டெக்னிக் இங்க யூஸ் பண்ண போறோம் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட சவுண்ட் பாம்பை யூஸ் பண்ண அங்க இருக்க காப்ளின்ஸும் அதோட காதை பூச்சின்னு பயங்கரமா நின்னு இருக்கு இதையே ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணி அங்க இருக்க சில ஸ்லைம்ஸ் வச்சு அந்த காப்லின்ஸை போட்டும் தள்ளிறான் மீதி இருக்க காப்லின்ஸை இவனோட ஸ்பியரை வச்சு அங்க போட்டு தள்ளிடுறான் இதை பார்த்து நடக்க பாருங்கன்னு சொல்றான் இந்த மாதிரி எல்லாருக்கும் புரியுதுல நம்ம வந்து ரியம் ஃபாலோ பண்ணோம் அங்க இதனாலயே அவங்களும் ரியோம பின்னாடி போய் அங்க இருக்க காப்லின்ஸ் எல்லாரும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க அங்க அவங்களோட அம்பெல்லாம் காலே ஆகும்போது அந்த ஸ்லைம்ஸும் எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு தருது அந்த அம்பை யூஸ் பண்ணி அவங்களும் நிறைய காப்லின்ஸை அப்படியே போட்டும் தள்ளிடுறாங்க அங்க ஆஷாகியே சொல்றான் இங்க மாதிரி நான் கணக்கு போட்டபடி பார்த்தா இங்க ரெண்டாயிரம் காப்லின்ஸ் இருந்திருக்கு அப்போ நீ வந்து எனக்கு இன்னுமும் அதிகமா ரீச் தரணும் எனக்கு வந்து புரியுது ஆசாகி ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கர பயங்கரமா உருமுற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் வருது அங்க இருக்க அந்த குகையில இருந்து பெரிய காப்ளின் வருது இப்போதான் இவங்களுக்கே புரியுது இதுதான் காப்லினோட கிங் போல அது பின்னாடி இன்னமும் சில பிளக்கா பசங்க மாதிரி நிறைய காப்ளின்ஸ் இருக்கு இதை பாக்குற அதிகமாக்கும் அங்க பூஞ்சி போயிடுது இதனாலயே அவனோட ஸ்லைம்ஸ் யூஸ் பண்ணி அதையும் போட்டு தள்ளிடுறான் அங்க எல்லா காப்ளின்ஸையும் போட்டு தள்ளினக்கு அப்புறம் அங்க ரியமாவும் சொல்றான் எல்லாருமே கிட்ட அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க கிளீனிங் ஸ்லைம் வந்து அவங்கள கிளீன் பண்ண ஆரம்பிக்குது இதை பார்த்து நிற்க வெளியேறியாக்கும் அவங்க ஒண்ணுமே புரியல நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைம்ஸ் எல்லாம் பார்த்தது கூட இல்லப்பா இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு இப்போதான் தெரியுது இதெல்லாம் பார்த்து தானே இருக்க மீயாக்கும் ஒரு ஐடியா வருது நான் வேணா ஒரு ஐடியா தட்டா நீ வந்து ஒரு கிளீனிங்கான பிசினஸ் ஓபன் பண்ற நிறையவே நீ சம்பாதிக்கலாம் நெக்ஸ்ட் சீன்ல வெளியில வராங்க வெளியில இன்னமும் அங்க ஹீல் பண்ண ஆரம்பிக்குது அங்க லீப்பினும் ரொம்ப ஆச்சரியமாயிரான் நீ வந்து பாத்தியா உன்னோட ஸ்லைம்ஸ் எபிலிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுங்களால ஹை லெவல் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது அப்பனா என்ன அர்த்தம் அதுங்க நிறைய நேரமா ஹீலிங் எனர்ஜி யூஸ் பண்ணிச்சல அதனாலதான் அதுங்களால இப்போ ஹை லெவல்ல ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது போல அங்க மத்த பீப்பிள்ஸும் ரியோமாக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க ஏன்னா நீ வந்து இங்க இருக்க காப்ளின்ஸ கொண்டுட்டப்பா அங்க வெளியாவும் சொல்றான் இந்த மாதிரி இவன் என்னதான் ஒரு சின்ன பையனா இருந்தாலும் இவன் உண்மையிலேயே ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க உள்ள இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் இதுக்கான ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அதுவே போதும் அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அவங்களும் அங்க பயங்கரமா கத்துறாங்க அவங்களோட கேங்கு அங்க போயின்னு இருக்கும்போது அங்க லீப்பினும் கேக்குறான் ஆமா உன்னோட ஹீலிங் ஸ்லைம் இருக்குல்ல அது என்ன மத்த ஸ்லைம் சாப்பிடுமா என்ன இல்ல இல்ல அது வந்து வேறமா தனிய குடிக்கும் அவ்வளவுதான் அது கூடவே வெயில இருந்து இது போட்டோ சென்சிஸ் பண்ணி

மட்டுமா தான் இருக்கேன் ஏன்னா நான் வந்து எத்துல இருக்க ஆளுங்களால நான் ரொம்பவும் டென்ஷன் ஆயிட்டேன் அதனால தான் நான் வந்து இங்க பீப்புள்ஸோட மிங்கில் ஆகாம நான் காட்டுல இருந்தேன் ஆனா நான் ஜாமில் ஃபேமிலி ஒன்றே நான் சந்திக்காம இருந்தா நான் வந்து இது வரைக்கும் அந்த காட்டிலேயே இருந்திருப்பேன் உண்மையிலேயே சொன்னா இந்த மாதிரி ஜாமில் ஃபேமிலிக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க எனக்கு இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடை கொடுத்தாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பரா என்ன நினைக்கிறாங்க ஆனா ஒரு சைடா பார்த்தா அவங்க மேல நான் ரொம்பவும் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு இது வந்து சரியா என்ன எனக்கு சரியா தெரியலையே ஆனா இது சரியில்லாத மாதிரி தான் தெரியுது நெக்ஸ்ட் இல்ல அவனும் வண்டியை ஒட்டி இறங்கி அங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான் அப்போ மீ